Hi, this is Ariya. Please subscribe to Talks of Cinema. Sara Siri, summa paadu paadalam appindu one record pona nalla vanda video edupom illana gammunu utruvom appindu nam pannom. Seri appo adu record pannittu ellarkitte kekkudhu nalla iruka idu podalama. Unga love marriage arrange marriage? Love marriage. Love marriage ethani years? 5 years. School college la irundhu ஒரு சீரியல் ஆர்டிஸ்டா வரணும்னாலே கண்டிப்பா அதுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம நிறைய எஃபோர்ட்லாம் பண்ணணும். எவ்வளவு ட்ரை பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி என்னலாம் ஆடிஷன் என்ன மாதிரி ஆடிஷன்லாம் போறீங்க? லைக் யூசுவலா ஒரு நடிகன் ஆகணும்ங்கறவன் அந்த பெருசா எந்த ஒரு பேக்ரவுண்டும் இருக்காது. சோ அப்படி இருக்கும்போது நடிக்கணும்ங்கற ஆர்வத்துல எதிர்நீச்சல பாத்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டி வந்து அண்ணன் பக்கம் நிப்பீங்க, இன்னொரு வாட்டி வந்து வைஃப்காக நிப்பீங்க. இப்படி வேவரா இருந்துட்டே இருக்கும். உங்களுடைய ரியல் லைஃப்ல நீங்க ஃபேமிலி பக்கம் இருப்பீங்களா இல்ல உங்க வைஃப் பக்கம் இருப்பீங்களா? உங்க வைஃபே ஃபேமிலி பக்கம் இருப்பீங்க. Hi everyone, this is Sabari. You are watching me on Talks of Cinema. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியல் ஹீரோ சக்தி சார் தான் இருக்காரு. வாங்க ஷோக்குள்ள போலாம். ஹலோ சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ எல்லாருக்குமே வந்து சக்தின்றது தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போ உங்களை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு என்னென்னு தெரியும்னா எதிர்நீச்சல் சக்தி. ஸோ உங்களுடைய ரியல் நேம், உங்களுடைய ரியல் கேரக்டர் என்ன அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். என்னோடய பேர் வந்து சபரி, ஃபுல் நேம் வந்து சபரி பிரசாந்த். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சீரியல் மூலிமா எல்லோருமே என்ன சக்தின்னு தான் தெரியும். ஸோ தான் நான், என்னோடய ரியல் நேம் சபரி. உங்களுடைய கெரியர் என்ன சார்? ஆக்சுவலாக நீங்கள் படித்தது என்னது, என்ன பண்ணணும்? நான் படித்தது வந்து நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு, எஸ்ஆர்எம்மில் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் லைக் பெருசாக நான் எங்கேயும் லைக் வேலைலாம் பார்க்கல. ஸோ இன்டர்ன்ஷிப் போனது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஆக்டிங் எம்பிஏ பண்ணியிருந்தீங்களே? ஆமாம், எம்பிஏ வந்து நான் அதுக்கு 1 year தான் பண்ணேன். நான் அதுக்கப்புறமா டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். ஸோ முடிக்கலை நான் ஸ்டடீஸை. ஓகே. பிஹெச்டியில் வந்து பிஜிடிஎம் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் பண்ணேன். ஸோ அதை நான் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ அதனால தான் நான் எங்கேயும் சொல்ல மாட்டேன். ஸோ 1 year படிச்சுட்டு அப்புறம் வெளியே வந்துட்டேன். ஆக்டிங் வந்து எனக்கு லைக் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதுக்கு தொடர்ந்து பேக்கெண்டில் நான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் ஆக்டிங்கும் டிஃப்ரெண்ட்டில், இதோடைய ஜேர்னல் வேறு அதோடைய ஜேர்னல் வேறு. ஆனால் எப்படி அதுக்குள்ளே? அதான் எனக்கு லைக் சின்ன வயசில் நான் ஸ்கூலில் படிக்கும் போதுலேருந்தே எனக்கு நடிப்புனா ஒரு தனி ஒரு பிரியம் இருந்திருக்கு. ஸோ அந்த டைம்லேருந்து நிறைய ட்ராமாஸாக இருக்கட்டும் நிறைய நான் பண்ணியிருக்கேன். சும்மா ஸ்கூல் லெவல் அந்த சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி. ஸோ அப்போவே அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் டோட்டலாக நான் அதை அவாய்ட் பண்ணலை. அஃப்கோர்ஸ் படிப்பை அந்த ஏஜில் பண்ண வேண்டிய படிப்பை முடிச்சு தான் ஆகணும். ஸோ வீட்டில் அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஸோ நீ படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டாக வரணும்னாலே கண்டிப்பாக அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து நம்ம நிறைய எஃபெக்ட்லாம் போடணும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து நீங்களும் நிறைய எஃபெக்ட் போட்டிருப்பீங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பிடெக் பண்ணிவிட்டு ஒரு இன்ஜினியரிங்காக இருக்கும்போது இதுக்குள்ளே வரும்போது ரொம்ப டிஃபிகல்ட்லாம் நீங்கள் நிறைய இது பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஆடிஷன் என்ன மாதிரி ஆடிஷனுக்குலாம் போயிருக்கீங்க? லைக் யூஸ்வலாக ஒரு நடிகன் ஆகணுங்கிறவன் லைக் எந்த பெருசாக எந்த ஒரு பேக்ரவுண்டும் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நடிக்கணுங்கிற ஆர்வத்தில் இருக்கவன் வந்து என்னென்ன கஷ்டப்படுவானோ எல்லாமே நானும் பண்ணியிருக்கேன் தான். ஸோ இது கஷ்டம்னு சொல்ல முடியாது. நிறைய ஆஃபீஸில் ஏறி நம்ம ப்ரொஃபைல்ஸை கொடுப்போம், நம்ம நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணுவோம். ஸோ அதே தான் நானும் பண்ணியிருக்கேன். நிறைய ஆடிஷன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்படி ஒரு 2-3 ஆடிஷன்ஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைச்ச ஒரு 2-3 சின்ன கேரக்டர்ஸ். ஸோ அதை வச்சு நம்மளோட ப்ரொஃபைலை நம்ம இன்னும் பில்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு திருப்பி போகும்போது நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி கிடைச்ச வாய்ப்பு தான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக? இதுக்கு முன்னாடி நிறைய இதாக பண்ணியிருக்கீங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி கலர்ஸ் தமிழில் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். 2018 தரீன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சீரியல் நான் எதுவும் பண்ணலை. யூடியூப்பில் சும்மா சின்ன இந்த மினி வெப் சீரிஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அண்டு சும்மா மூவிஸில் வந்து அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் லைக் நான் பெருசாக வெளியே சொல்கிற அளவுக்குலாம் நான் அந்த அளவுக்குலாம் நான் எதுவும் பண்ணலை பெரியதான். பிகாஸ் லைக் நானுமே ஒரு பிகினர் தான். சின்ன திரைக்கும் நான் ஒரு பிகினர் தான். ஸோ புதுசாக தான் பண்ணியிருக்கேன். அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுன்னு வேணால் சொல்லிக்கலாம், அவ்வளோதான். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இப்போது ஒரு நல்ல ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல். ஓகே, இதுதான் என்னோடய செகண்ட் ப்ராஜெக்ட் சீரியல். இப்போ எதிர்நீச்சல் உங்கள் டீம் கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எல்லாருமே வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் முன்னாடியே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. மாரிமுத்து சாரும் சரி, கன்னிகா மேம், பிரியதர்ஷினி, அவங்க எல்லாருமே வந்து முன்னாடியே வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ தான் வந்திருக்கீங்க. முன்னாடி வந்து கலர்ஸில் ஒரே சீரியல் தான் பண்ணியிருக்கீங்க. இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு ஷூட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ஃபஸ்ட்டு டே ஆஃப் டெஸ்ட்டு ஷூட் இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ இங்கே தான் ஒரு வீட்டில் வச்சு தான் எடுத்தாங்க. ஸோ அங்கேயே வந்து எல்லாருமே அங்கே டெஸ்ட் ஷூட்டுங்கும் போது அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுனால எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அங்கே வந்துட்டாங்க. ஸோ அன்றைக்கி தான் நான் முதல்ல பார்க்குறேன் யார் என்னென்ன கேரக்டர்ஸ் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்குமே லைட்டாக கொஞ்சம் பயம் கலந்த ஒரு தயக்கமாக தான் இருந்துச்சு. ஸோ யார் எப்படி பேசுவாங்க தெரியலையே, அந்த மாதிரிலாம் ஒரு தயக்கம் இருந்துச்சு. அண்ட் தென் பட் அந்த பயமும் தயக்கமும் அங்கேயே உடஞ்சிருச்சு. ஏன்னா அங்கேயே வந்து எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ஸோ நான் வந்து புதுசு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அங்கேருந்து இப்போ வரைக்கும் எவ்ரிடே ஒரு விஷயமாக நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஒருத்தர்கிட்ட இருந்தும் மாரிமுத்து சார் அது எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி சீனியர் தான். பெருசாக பிகினர்னு யாருமே கிடையாது. எல்லாருமே வந்து இண்டஸ்ட்ரியில் பல வருஷங்கள் இருந்த சீனியர்ஸ் தான். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நான் ஏதாவது கேட்பேன், நீங்கள் இது எப்படி இருந்துச்சு, அது எப்படி எப்படி பண்ணீங்க, அதை கேட்கும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும் கேட்பேன். ஓகே, இவ்வளோ விஷயம் இருக்காங்க. ஸோ எவ்ரிடே இஸ் லேர்னிங். எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாங்க கூட இருக்கிறவங்க. எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ரோல் தான் கொடுத்துருந்தாங்க. முன்னாடி லவ்வோ இல்லை உங்களை வந்து பேச்சுலராக காட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்காம எடுத்ததுமே வந்து கல்யாணம், உங்களுக்கு மேரேஜ் பொண்ணு பார்க்குறாங்க, கல்யாணம் அப்படின்னு அது எப்படி எடுத்துக்கிட்டீங்க? என்னடா அது நம்மளுக்கு சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு ரோலை கொடுத்துட்டாங்களே. ஏன்னா ஹஸ்பண்டுன்னும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த இதெல்லாம் இருக்கும், ஒரு ஃபேமிலியும் இருக்கணும், அதே மாதிரி ஒரு ஒய்ஃப் நம்மளை நம்பி வரப்போகிறாங்க அப்படின்னும் போது அந்த ரோல் நம்ம வந்து கண்டிப்பாக ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அது எப்படி இருந்துச்சு? இல்லை, நான் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கு உண்டான கிரெடிட்ஸ் அண்டு நான் தேங்க் பண்ணோன்னா டைரக்டர் சாரை தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே வந்து அவருடைய இமேஜினேஷன் தான், அவருடைய க்ரியேட்டிவ் ப்ராசஸ் தான். ஸோ அதில் ஐம் ஜஸ்ட் பிளேயிங் ஒரு சின்ன இது தான். அப்படிங்கும்போது எனக்கு இனிஷியலாக எனக்கு சாரை வந்து இதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். ஒரு ப்ராஜெக்டில் வந்து நான் போய் ஆடிஷன் அட்டன் பண்ணி செலக்ட்லாம் ஆகி அண்ட் லைக் கொரோனா அந்த மாதிரி பீரியட் இருந்ததுனால அது பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறமா தான் திருப்பி ஞாபகம் வச்சு என்னை இந்த இதுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ கம்ப்ளீட்லி நான் வந்து சரி அவர் சொல்லிட்டார், இதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு கொடுக்குறத கரெக்டாக பண்ணுவோம் அப்படிங்கிறத இறங்கிட்டேன். நான் அதில் ரொம்ப அனலைஸ் பண்ணுற ப்ராசஸ்லாம் நான் இறங்கலை. இது எப்படி நம்மளால் பண்ண முடியுமா, பண்ணோம்னா சரி அவர் பார்த்துப்பார், என்ன இருந்தாலும் அவர் டியூன் பண்ணிவிடுவார் நம்மளை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்துட்டேன். அண்ட் அதே மாதிரி தான் அவர் லைக் அவரோட கைடன்ஸ் நிறைய இருந்திருக்கு இந்த சக்திவேல் கேரக்டர். ஏன்னா எங்கள் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு நிலையான ஒரு கேரக்டராகவே இருக்காது. நீங்கள் அதை தொடர பார்த்தீங்கனாலுமே தெரியும், ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். திடீர்னு எமோஷனாக இருக்கும், திடீர்னு ஃப்ளாட்டாக இருக்கும், திடீர்னு பாவம் போல் ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ லைக் லாட் ஆஃப் எமோஷன்ஸ் மிக்சடாக தான் அந்த கேரக்டர் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது அவரோட கைடன்ஸ் நிறைய இருந்துச்சு, நிறைய இடத்துல இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அவரை நம்பி இறங்கின ஒரு விஷயம்தான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரோல் ஃபுல்லாகவே வந்து அண்ணன், நீங்கள் தான் கடைசி தம்பி, இல்லை அண்ணன் அம்மா பேச்சு தான் கேட்கணும் அப்படின்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலியோட. உங்களுடைய ரியல் லைஃப்லையும் அது மாதிரி தானா? நீங்கள் நிறைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட இருப்பீங்க. நான் ஒரே பையன் தான் வீட்டுக்கு ஒரே பையன் தான். அஃப்கோர்ஸ் லைக் ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அக்கா தம்பி அண்ணன். ஸோ நாங்கள் லைக் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல், ஏதாவது யாருக்காவது கல்யாணம் போது எல்லாருமே ஒன்றா சேருவோம். ஸோ அப்படி நாங்கள் மீட் பண்ணி ஜாலியாக இருக்கிறது தான். ஸோ மற்றபடி நான் பெரிய கூட பிறந்தவங்க அத்தனை பேர்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒரே பையன் தான். ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நீங்களாம் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுறீங்களே, ஆஃப் ஸ்க்ரீன்லேயே வந்து அந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்குமா, இல்லை எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தருக்கு பிரதர்ஸ் மாதிரி தான் இருக்கும். நான் இல்லை அண்ணன் அப்படின்னு தான் கூப்பிட்டுட்டு இருப்பேன். இவர் இப்போ மாரிமுத்தண்ணா இருக்கட்டும், கமலேஷ் அண்ணா, ஜெகதீஷ் எல்லாருமே வந்து லைக் ஒரு ப்ரோ ஃபீல் தான், ப்ரோ கோட் தான். அங்கே மாற்றி ஏதாவது கலாய்ச்சிட்டு இருப்போம், ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் தான் எல்லாருக்கும் சினிமாட்டோகிராஃபி மாதிரி வீடியோ எடுத்து கொடுத்துட்ருப்பேன் அவங்க பண்ணுற ரீல்ஸுக்கெல்லாம். ஸோ அப்படி தான் அது. ஸோ அது ஸ்க்ரீனில் எப்படி இருக்குமோ அப்படி தான். ஆனால் ஜஸ்ட் அந்த அண்ணன் தம்பியாக தான் சொல்கிறேன், அதில் நடக்கிற சீன்ஸ் எல்லாம் நான் சொல்லலை. மற்றபடி ஜாலியாக தான் இருக்கும், செட்ஸ் எல்லாமே ஜாலியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ரீல்ஸ்ன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிகா மேம் கூட நீங்கள் ஒரு சாங் பாடியிருப்பீங்க, 2 பேருமே ரீல்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த சிங்கிங்லேயே பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் போல் பாட்டு. பாட்டு கண்டிப்பாக பிடிக்கும். அதில் அது அன்பிளான்ட் அது ஆக்சுவலாக. அன்றைக்கி சடனாக சரி சும்மா பாட்டு பாடலாம் அப்படின்ட்டு ஒன்று ரெக்கார்ட் பண்ணோம். நல்லா வந்தால் வீடியோ எடுப்போம், இல்லைனா கம்முன்னு விட்டுருவோம் அப்படின்ட்டு தான் பண்ணோம். சரி அப்புறம் அது அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டே கேட்டது நல்லா இருக்கா, இது போடலாமா வேணாமா எல்லோரும் கேட்டு, அதுக்கப்புறம் சரி சும்மா போடுவோம், என்ன தான் ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு போட்டுடலாம். கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு ஆடியோ ரிலீஸ் பண்ணேன், பார்ப்போம். பாட்டு கற்றுக்கிட்டீங்க? ஏன் சும்மா பாடுறது தான், கற்றுக்கிட்டு அப்படி ப்ரொஃபஷ்னல் சிங்கர்லாம் கிடையாது, சும்மா ஜாலியாக பாடுறது. அவங்களும் சூப்பராக பாடுவாங்க, ஸோ சும்மா ஜாலியாக பாடுவோம் அப்படின்றது பிடிக்கும். பாட்டு நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ எனக்கு பிடிக்கும். ஓகே சார். எதிர்நீச்சலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டி வந்து அண்ணன் பக்கம் நிற்பீங்க, இன்னொரு வாட்டி வந்து ஒய்ஃப்காக நிற்பீங்க, இப்படி வேவராக இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய ரியல் லைஃப்பில் நீங்கள் ஃபேமிலிக்கு பக்கம் இருப்பீங்களா இல்லை உங்கள் ஒய்ஃப் பக்கம் இருப்பீங்களா? என்னோட ஒய்ஃபே ஃபேமிலி பக்கம் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் சிங்க் ஆகிடும். நம்ம எந்த பக்கமும் நிற்க வேணாம். ஸோ நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், அவங்க ஃபேமிலியாக இருந்து ஏதாவது பண்ணிப்பாங்க. சரி ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ நடந்திருக்கும்ல, இப்போ ஏதாவது ஒன்று வந்து சொல்லுவாங்க, அவங்களுக்குள்ளே ஏதாவது கிளாஷ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ யார் பக்கம் நிற்பீங்க? ஒய்ஃப் தனியாக இருக்கும்போது ஒய்ஃப் தெரியலங்க. அந்த மாதிரி வரல வந்தால் பார்க்க. உங்களது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். எத்தனை இயர்ஸ்? 5 years இருக்கும். காலேஜிலேருந்து தெரியும் அவங்கள, எனக்கு அவங்க ஆக்சுவலாக ஸ்கூல்லேருந்தே தெரியும் அவங்கள, பட் தென் இந்த லவ்ங்கிற ஒரு விஷயம் வந்து காலேஜிலேருந்து தெரியும். ஓகே. ஸோ லவ் மேரேஜ்னும் போது வந்து இன்னும் நிறைய இருந்திருக்கும். வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், 5 years லவ் பண்ணுறோன்னா வந்து 2 பக்கமும் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? எடுத்தோடனே ஒத்துக்கிட்டாங்களா இல்லை கொஞ்சம்? லைக் எடுத்தோடனேலாம் ஒத்துக்கல, கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, பட் தென் எல்லாமே லைக் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எல்லாம் 2 சைடும் அவங்களோட சம்மந்தம் 100% அவங்க ஹோல் ஹார்ட்டடாக சம்மதிச்சு தான் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் ஹாப்பி. நீங்கள் இப்போ எதிர்நீச்சல் சீரியல் ஆர்டிஸ்ட் ஆகிட்டீங்க, ஸோ எப்படி சப்போர்ட் ஃபேமிலியில் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. லைக் எங்கள் இப்போ அம்மா அப்பா பொறுத்த வரைக்கும் அவங்க என்னோட ஆசையை மீறி அவங்க எதுவும் சொன்னது கிடையாது. உனக்கு பிடிச்சதை பண்ணு அப்படின்னு தான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தேர் ஸோ சப்போர்ட்டிவ். ஸோ அந்த விதத்துலலாம் அவங்க எதுவும் சொன்னது கிடையாது. அண்ட் இப்போ போயிட்டுருக்கிற ரூட் வந்து தேர் ஹாப்பி தான். ஸோ லைக் வெளியில் நிறைய பேசுகிறாங்க, லைக் நிறைய பேருக்கு தெரியுது. எங்கள் அம்மாக்கெலாம் ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ அந்த விதத்தில் தேர் ஸோ சப்போர்ட்டிவ். இப்போ நீங்கள் வெளியே போகும்போதெல்லாம் எல்லாருமே பார்த்தோன்னே சக்தின்னு சொல்லுவாங்கள்ல, இது எப்படி இருக்குது உங்களுக்கு? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஏன் ஹாப்பியாக இருக்குது, பிகாஸ் லைக் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அதை விட வேறு என்ன வேணுங்கிறது தான். ஸோ அந்த பாராட்டுகள் அவங்க இப்போ விஷ் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் சோஷியல் மீடியாவில் அனுப்புகிற மெசேஜஸாக இருக்கட்டும், அப்கோர்ஸ் 2-3 கழிவு ஊற்றுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காமல் இருந்துக்க வேண்டிதான். பட் தென் லைக் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லாம் எனக்கு விஷ் பண்ணுவாங்க, நல்லா பண்ணியிருந்தீங்க, இந்த சீன் நல்லா பண்ணியிருந்தீங்க. வெளியே போகும்போதும் லைக் ரெக்கக்னைஸ் பண்ணி கரெக்டாக மாஸ்க் போட்டிருந்தா கூட ஒரு சில பேர் கண்டுபிடிச்சாங்க நீங்கள் அவங்க தானே அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் உண்மையிலே ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. ஸோ அந்தளவுக்கு அந்த ரீச் இருக்குது, நம்ம அதில் ஒரு சின்ன பாட்டாக இருக்கோம்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.